ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் குர்கா பிக்கப் தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக லான்ச் பண்ண வேண்டியதான். என்ஜினை பொறுத்தவரை எஃப்எம் 2.6 சிஆர்சிடி என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல் இன்ஜினாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா 2596 சிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிசியும் பக்காவாக இருக்குது. நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர் இருக்குது. மேக்ஸிமம் பவரை பொறுத்தவரை 89.84 ஹெல்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல டெரைன் கேட்ட மாதிரி ஃபோர் சிலிண்டர் என்ஜின், ஃபோர் வால் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக லோடிங்கும் நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்டைல், அதோட இது எல்லாமே. கியர் ஸ்பீடு பார்த்தோன்னா 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ஜின் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரை 63 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டீரியர் டேஷ்போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் விஷ்போர்ட் வித் காயில் ஸ்ப்ரிங் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்டீரியரில் பார்த்தோன்னா டில்டபிள் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டியரிங்கோட வந்துருது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இன்டீரியர் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அதே நேரம் பிக்கப்பு இருக்கனால கூட கொஞ்சம் அட்வான்டேஜும் சொல்லலாம், ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த இது எல்லாமே ஏரன்டேக் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வண்டியோட இதுன்னு பார்த்தோன்னா மற்றபடி பார்த்தோன்னா வேடிங் இது எல்லாமே ரொம்ப அதிகமான டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. 700 mm கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் பொறுத்தவரையில் 5.65 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இது தான், ஈஸியாக டேர்ன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. லெந்து வித்து ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 4116, 1812, 2075 mm இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷனில் இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி நல்லா இருக்குது. ஸோ 4 சீட்டிங் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில் ஏறுற மாதிரி. வீல் பேஸ் பார்த்தோன்னா 2400 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல் ஆப்ஷனும் இருக்குது. டயர் சைஸை பொறுத்தவரை 245/70 R16 டைப்பு வீல் தான் கொடுத்துருக்காங்க. 16-inch வீல்னு சொல்லும்போது வண்டி நல்லாயிருக்கும், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கு. ஏர் இன்டேக் வந்து ஸ்னார்க்கல் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஸ்டைலிஷான டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது மட்டும் இல்லை, எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் எல்லாமே டிஆர்எல் எல்இடியோடு வந்துடுது. ஸோ பக்காவாக இருக்குது. நைட் டைம் நல்ல கிளாரிட்டி இருக்குது. விண்ட்ஸ்க்ரீனும் அதே மாதிரி தான் பெருசாக இருக்குது. வாட்டர் வேடிங்னு சொல்லும்போது 700 mm வரைக்கும் இது பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டு வியூ டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது, மாடர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டிக்கு எல்லா விதத்துலேயும் விண்ட்ஸ்க்ரீன் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிரேடபிலிட்டி பார்த்தோன்னா 35% இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. மலையேறும் தன்மை அது முக்கியமான ஒன்று. அது மாதிரி தண்ணி வண்டிக்கு என்ஜினில் ஏறங்கிற கவலையும் கிடையாது. ஏன்னா அதோடய ஹைட் வந்து 700 mm வரைக்கும் அந்த என்ஜின் வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி தான் இருக்குது, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுன்னு சொல்லலாம். ஸோ குர்காயிலையும் இதே மாதிரி தான் இருக்குது, பிக்கப்லையும் அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.